பாண்டியராஜன் சார் வந்து தரமாக படம் எடுக்கிறவர் அவர் படங்கள்லேயே மிகச்சிறந்த படம்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இவர் தான் நீங்கள் தைரியமாக அந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் ரெண்டு மூணு விஷயம் டூடி நிறுவனத்தினுடைய அஞ்சாவது படம் நினைக்கிறேன் இத அதை விட சந்தோஷமான விஷயம் அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தம்பி நடிக்கிறாருங்கிறது இன்னொரு விசேஷமான விஷயம் அதை விட விசேஷமான விஷயம் இவர் இதில் சேர்ந்துருக்காங்க தான் பெரிய விஷயம் இவர் யாருன்னு அவர் சொல்ல மாட்டார் நான் தான் சொல்ல முடியும் இவர் வந்து இவங்க தாத்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லண்டனில் படித்தவர் லண்டன் பொம்மை தான் பார்த்துக்கலாம் லண்டனில் இவங்க தாத்தா படித்தவர் ஜமீன் பரம்பரையில் வந்து மனுஷன் ஜமீன்தாருங்கன்னா வழக்கமாக வந்து ராஜாமா எங்கிட்டு கீழே குறிஞ்சி ஒரு புல் கூட எடுக்க மாட்டாங்க அந்த பரம்பரையில் வந்து ரத்தத்தை வந்து வேர்வியாக செஞ்சு வாழ்க்கையில் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வந்தால் முதல் ஜமீன்தார் வீட்டுப்பில்ல என்ன ஏன் வச்சுருங்க முதல் மனிதன் மெட்ராஸுக்கு வர்றாரு மெட்ராஸுக்கு வந்தோடனே மாதம்பட்டி சிவகுமார் வந்து மாதம் மாதம் முந்நூற்றம்பது ரூபா பணம் அனுப்புகிறாரு நடிப்பை கற்றுக்கணுங்களுக்காக சகசனாமன் இப்போ உயிரோட இல்லை சகசநாமன் டூப்பில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் ஒரு நாட முடிஞ்சால் வெறும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் இங்கே கார்பாக கூட வாங்க மாட்டேன் வெறும் பத்து ரூபாய் சம்பளம் போக போதில் வாங்கின மனுஷன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷமாக பண்ணிகிட்டு இருந்தார் மாதபட்டி சிவகுமார் நான் என்ன பண்ணோம் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி ஒரு பொண்ணை செட் பண்ணிவிட்டேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு சொந்தக்கார பொண்ணை உன்னை சொன்னார் என்னென்ன நீங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்த படத்தில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க நான் சுண்டு வேஷம் பண்ணிட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணிப்பேன் நியாயமான கேட்டார் அதாவது ஹீரோ ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு ரகம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹீரோவாக வகரம் அப்படின்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹீரோ ஆகி என் சம்பளம் ஞாபகம் வச்சுங்க கடைசி சம்பளம் வெறும் அஞ்சு லட்சம் இந்த மனிதன் கோடி எல்லாம் தாண்டி விட்டான் எப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி போராடி வந்த ஒரு மனுஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க இவர் கூட வந்த பல ஹீரோக்கிட்ட ரிட்டை ஆகிட்டாங்க இன்னும் இவர் பெரியாரை பண்ணார் கட்டப்பா பாகுபலி டூ உலகம் போரா பேர் வாங்கியிருக்காரு இன்னும் நடிச்சிருக்காரு துவக்கத்தில் சும்மா எல்லாம் வரல அவரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா சதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டமாட்டிஷன் பேர் ஒரு கப்பல் தரலட்டி கிடந்துச்சு ஒரு கப்பல் அந்த கப்பல் ஈத்து போச்சு அந்த துரு பிடிச்சா இரும்புலாம் தி இவர் கான்ட்ராக்ட் எடுத்து துரு பிடிச்சி இரும்பு கப்பலுக்குள்ள பிச்சு பிச்சு விற்கிறது கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெமினி ஸ்டுடியோ உங்களுக்கு தெரியாது என்ன சின்ன குழந்தைங்க ஜெமினி ஸ்டுடியோங்கிறது சந்திரலேகா படத்தையும் அவையார் படத்தை ஒரு எஸ்எஸ் வாசல் அந்த ஸ்டுடியோவில் ஸ்டுடியோ மூணுக்கு அப்புறம் அந்த கடைசி பகுதியில் இந்த ஹை ஹைரோடுன்னு பேர் இந்த பாம்புரோ ஹோட்டல் பக்கத்தில் அங்கே வந்து சங்கர் ஐ கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரோட புள்ள வந்து கண்வர்த்த மலை வச்சுருந்தாரு அது கீழே ஒரு ஐஸ்கிரீம் பார்ல வச்சு யார் இவர் தான் அந்த ஸ்கிராப்பெல்லாம் விற்றதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் பார்ல வச்சு ஹலோ உங்கள் ஹீரோ உங்கள் ஹீரோ மூணு வச்சு பையன் இந்த படம் எடுத்தார கேளுங்கப்பா உங்கள் ஹீரோ மூணு வயசு பையன் இந்த படல் தர பெரியவர் அவர் அஞ்சு வயசு பையன் ரெண்டு பத்தி இவர் பைக்கில் முன்னாடி பெட்ரோல் டேங்க் இருக்குமில்ல அதுமாதிரி தூக்கி ஆரம்பிச்சிட்டு போய் ஐஸ்கிரீம் கொடுத்த ஆளு அந்த ரெண்டு ஒருத்த ப்ரொடியூஸ் பண்ணுறான் ஒருத்தர் நடிக்கிறான் அவரோட இவர் நடிக்கிறாரு இதை விட சந்தோஷம் உருவத்தை எதுவுமே எனக்கு கிடையாது நான் இன்னைக்கு இதை விட சந்தோஷமா நாளே எனக்கு கிடையாது